மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்த்துகளோடும் வணக்கங்களோடும் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உலக கத்தோலிக்க திரு அவையின் மையமாக திகழும் வத்திக்கான் 2000 ஆண்டுகளான பாரம்பரியத்தையும் வரலாறுகளையும் வியப்புமிக்க கட்டட கலையையும் சிறப்புமிக்க கலைநயங்களையும் போற்றுவதற்குரிய கலாச்சாரத்தையும் கொண்டு விளங்குகின்றது. இத்தகைய சிறப்புமிக்க வத்திக்கானில் புனித பேதுருவின் வழித்தொன்றலான திருத்தந்தை வாழ்ந்து வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. இத்தகைய திருத்தந்தையின் செயல்பாடுகள், வார்த்தைகள், அவரை சுற்றிய நிகழ்வுகள் அனைத்தும் உலக மக்களால் வியந்து கவனிக்கப்படுகின்ற ஒன்று. இவ்வாறாக அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளில் சிலவற்றை வரிசைப்படுத்தி வாரம் ஒருமுறை உங்களுக்காக வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் திருத்தந்தையின் புதிய திருத்தூது பயணம், அசிசி நகரில் அமைக்கப்பட இருக்கும் கிறிஸ்து பிறப்பு குடில், அமைதி வாழ்வுக்கு வழிகாட்டும் புதிய புத்தகம், பாடல் வழியே இரையாட்சி பணி செய்யும் பாடகர் என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகிற 2021 ஆண்டில் மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஈராக் நாட்டிற்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. வருகிற 2021 ஆண்டில் மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஈராக் நாட்டிற்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளார் என வத்திக்கான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. 2019 ஆண்டில் திருத்தந்தை ஈராக் செல்ல விரும்புவதாக கூறியிருந்தார். அடுத்த ஆண்டு நான் ஈராக் செல்ல விரும்புவது குறித்து தொடர்ந்து சிந்தித்து வருகிறேன். ISIS தீவிரவாத அமைப்பால் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட பாகாத், எர்பில், காராகோஷ் மற்றும் மொசூல் ஆகிய நகரங்களை திருத்தந்தை பிரான்சிஸ் பார்வையிட உள்ளார். கொடுமையான இந்த துயர செய்தி நமக்கு கண்ணீரை வரவழைக்கிறது. இந்த திருத்தூது பயணத்தில் ஆபிரஹாமின் சொந்த ஊரான ஊர் என்ற நகரத்திற்கு செல்வதன் வழியாக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்களின் கனவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்ற உள்ளார். 1999 திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அங்கு செல்ல விரும்பினார். ஆனால் சில காரணங்களால் அந்த திருத்தூது பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. சில ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டது. இந்த திருத்தூது பயண அட்டவணையானது விரைவில் அறிவிக்கப்படும் என வத்திக்கான் அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோர்டான், கஜகஸ்தான் போன்ற உலகின் 10 நாடுகள் வத்திக்கானுக்கான புதிய தூதர்களை நியமித்துள்ளது. அந்த தூதர்களின் சான்றுகளை வத்திக்கானில் திருத்தந்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. வழக்கத்திற்கு மாறான ஒரு சிறப்பு நிகழ்வாக உலகின் 10 நாடுகளை சார்ந்த புதிய தூதர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தனர். அவர்கள் ஜோர்டான், கஜகஸ்தான், சாம்பியா, மௌரித்தேனியா, உஸ்பெகிஸ்தான், படகாஸ்கர், எஸ்டோனியா, ருவாண்டா, டென்மார்க் மற்றும் இந்தியா போன்ற நாடுகளை சார்ந்தவர்கள் ஆவர். இந்நாடுகளின் வத்திக்கானுக்கான பிரதிநிதிகள் தங்கள் அதிகாரப்பூர்வ சான்றினை திருத்தந்தையிடம் கொடுத்தனர். மௌரித்தேனியாவின் பிரதிநிதி தங்களது நாட்டின் பாரம்பரிய உடையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உரை நிகழ்த்தும் போது, மனித குல முன்னேற்றத்திற்கான இவர்களின் பணி சவாலான தருணத்தில் தொடங்குகிறது என கூறினார். பசி மற்றும் புலம்பெயர்தல் போன்ற பிரச்சனைகளால் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இயற்கை பேரழிவு, பஞ்சம் போன்றவை இந்நிலையை மேலும் மோசமாக்கியுள்ளது. இதோடு தொற்று நோயானது நம் சமூகத்தில் நிலவிய ஏற்றத்தாழ்வை மேலும் அதிகரித்துள்ளது. சந்தித்து பேசும் ஒரு நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என திருத்தந்தை பேசினார். மேலும் சர்வதேச சமூகத்தில் திருப்பீடத்தின் பங்கை அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். சர்வதேச சமூகத்தில் உலகின் பொதுவான நன்மைக்காக திருப்பீடம் இருக்கிறது. தனிநபர்கள் மற்றும் நாடுகளை பாதிக்கும் பல்வேறு நிகழ்வுகளில் கவனம் செலுத்தி தீர்வை காண முயலுகிறது.
நிறைவாக நமது உலகமயமாக்கப்பட்ட உலகிற்கு நேர்மையான மற்றும் மரியாதைக்குரிய உரையாடலும் ஒத்துழைப்பும் தேவைப்படுகிறது. அவை கடுமையான சவால்களை எதிர்கொள்ள உதவும் என திருத்தந்தை கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிப்படுத்தவும் அவர்களை உருவாக்கவும் தேவையான நேரத்தை செலவிடுமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை ஊக்குவிக்கவும் அவர்களை உருவாக்குவதற்கு தேவையான நேரத்தை செலவிடுமாறும் அருட்தந்தையர்களையும் திரு அவை உறுப்பினர்களையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார். வைரஸ் கிருமியானது மக்களிடையே வேறுபடவில்லை என்றாலும் அது சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் திறன்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு மறைக்கல்வி கற்பிக்க திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். உலக மாற்றுத்திறனாளிகள் தினமானது 1981 ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது. அதன் கணக்கின்படி தற்போது உலக மக்கள் தொகையில் 15% மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளனர் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை புனித 6 அரங்கில் நடைபெற்ற திருவருகை கால தியானத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கலந்து கொண்டார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவருகை கால தியானமானது திருத்தந்தை புனித 6 அரங்கில் நடைபெற்றது. சமூக விலகல், முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளோடு இந்த தியானம் நடைபெற்றது. இந்த தியானத்தில் வத்திக்கான் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஒரு பங்கேற்பாளர் போன்று முகக்கவசம் அணிந்திருந்தார். அவர் இந்த தியானத்தை வழிநடத்தவில்லை. அண்மையில் கர்தினாலாக நியமிக்கப்பட்ட கர்தினால் ராணி ரோ காண்டலமேசா அவர்கள் வழிநடத்தினார். திருத்தந்தை அவர்களே, அருள் தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு இத்தாலிய கவிஞர் முதலாம் உலக போரில் அகலிகளில் இருந்த படையினரின் மனநிலையை இலையுதிர் கால மரங்களை போன்று என வர்ணிக்கிறார். அதே நிலையில்தான் இன்றைய மனித குலமும் உள்ளது. திருவருகை கால 4 வெள்ளிக்கிழமைகளில் இந்த தியானமானது நடைபெறுகிறது. வழக்கமாக திருத்தந்தையின் அரண்மனையில் நடைபெறும் இந்த தியானமானது இந்த முறை திருத்தந்தை புனித 6 அரங்கில் நடைபெற்றது போன்று இனிவரும் வாரங்களில் நடைபெறுமா என்பதை காலம்தான் முடிவு செய்யும். செய்யாத குற்றத்திற்காக 1 சிறைவாசம் அனுபவித்துவிட்டு தற்போது குற்றமற்றவர் என அறிவிக்கப்பட்டு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட கர்தினால் ஜார்ஜ் பெல் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு தனது நன்றியினை தெரிவித்து தனது சிறைவாச அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். அவரின் அனுபவங்களை கேட்க இதோ இந்த காணொளியை பாருங்கள். கர்தினால் ஜார்ஜ் பெல் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு சிறையில் இருந்தார். செய்யாத குற்றத்திற்காக அவர் தவறாக குற்றம் சாட்டப்பட்டு இருந்தார். தனது 404 சிறைவாசம் குறித்து அவர் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்து என்னில் செயலாற்றுவதை நான் உணர்ந்தேன். கிறிஸ்துவின் போதனைகள் உண்மையான பலன்களை கொடுத்துள்ளது. மன்னிப்பின் முக்கியத்துவம் நமது மன அமைதிக்கு வழிவகுக்கிறது. சிறையில் இருந்த காலங்கள் மிகவும் கடினமானதாக இருந்ததாகவும் தான் குற்றமற்றவர் என அறியப்படுவோம் என ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை எனவும் கர்தினால் ஜார்ஜ் கூறினார். என் விடுதலை குறித்து அறிந்ததும் நான் நம்பவில்லை. என் மக்களும் என் வழக்கறிஞர்களும் என்னிடம் சொன்னபோதும் கூட என்னால் நம்ப முடியவில்லை. சிறையில் தனிமையாக இருந்த காலகட்டத்தில் அவர் ஒரு வழக்கத்தை பின்பற்றினார். ஜபம் செய்வார், உடற்பயிற்சி செய்வார் மற்றும் தொலைக்காட்சி பார்ப்பார். மக்கள் தனக்கு எழுதிய 4000 கடிதங்களை படித்து பார்த்து ஆறுதல் அடைவார். சிறையில் இருந்து பதில் எழுத முயற்சி செய்தேன், ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் சிறையில் இருந்து பதில் எழுத தேவையான பணம் என்னிடம் இல்லை. தினம்தோறும் ஆஸ்திரேலிய செய்தித்தாள்களை வாங்க கூட என்னிடம் பணம் இல்லாமல் இருந்தது. அத்தகைய கடினமான தருணங்களில் சிட்னியின் பேராயர் தனது குடும்பத்தினர் மற்றும் 2 சிறப்பு நபர்களிடமிருந்து தனக்கு நம்பிக்கையும் உதவியும் கிடைத்தது என அவர் கூறினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த தருணத்தில் என்னோடு முழுமையாக உடனிருந்தார். அவருக்கும்
திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இத்தகைய கடினமான தருணங்களிலும் அவர் நம்பிக்கையை விடாது பற்றுறுதியுடன் இருந்தார். நிச்சயமாக உண்மை வெளிப்படும் என நம்பியிருந்தார். அது நடந்தும் உள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரியது. ருவாண்டா நாட்டைச் சேர்ந்த முதல் கர்தினால் அன்டோயின் கம்பண்டா ஆவார். ருவாண்டாவில் 1994 ஆண்டு நடைபெற்ற இனப்படுகொலையில் தனது குடும்பத்தினரை இழந்த இவர் தற்போது தன்னை போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னாலான பணியை செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. 1994 ஆண்டு இனப்படுகொலை நடந்த நாடான ருவாண்டாவை சேர்ந்த முதல் கர்தினால் அன்டோயின் கம்பண்டா ஆவார். துட்சி சமூகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 100,000 மக்கள் கொலை செய்யப்பட்டனர். அவர்களில் இந்த கர்தினாலின் பெற்றோரும் சகோதரர்களும் இருந்தனர். இல்லை, அது சாத்தியமில்லை, இது நடக்காது, அது எப்படி சாத்தியமாகும் என எதிர்மறை எண்ணங்களை நாம் கைவிட வேண்டும். தீமையை புரிந்து கொண்டு நன்மை செய்ய வேண்டும். இவர் உரோமையில் படித்துக் கொண்டு இருந்தார். தூரத்திலிருந்தே ருவாண்டா நாட்டின் கொடுமைகளை கண்டார். தன்னை போல குடும்பத்தை இழந்த குழந்தைகளுக்கு இப்போது உதவி செய்து தன்னுடைய சொந்த காயங்களை போக்குகிறார். நீங்கள் மேலே அடுத்த நிலைக்கு செல்லும் போது உங்களின் வழிகளை பற்றி கவலைப்படாமல் பிறரின் வழிகளை புரிந்து கொள்ளுங்கள். நான் துன்பத்தில் உள்ளேன், ஆனால் என்னை விட அடுத்து இருப்பவன் அதிகம் துன்பப்படுகிறான் என சொல்லுங்கள். இவர் 1990 திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவரை ஆயராக திருநிலைப்படுத்தினார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது இவர் கர்தினாலாக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது மகிழ்ச்சிக்குரியது. HIV நோயை எதிர்த்து போராடவும் HIV நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவவும் சாண்ட் எகிடியோ அமைப்பால் உருவாக்கப்பட்டதுதான் ட்ரீம் திட்டம். இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். 2019 மொசாம்பிக் பயணத்தின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு வருகை தந்துள்ளார். இங்குதான் HIV நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ட்ரீம் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இனி எதுவும் செய்ய முடியாது, இதை எதிர்த்து போராடுவது சாத்தியமல்ல என கூறாமல் இரக்கத்தை காட்டி மறுவாழ்வு அளிக்க மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என இந்த மையம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்த ட்ரீம் திட்டமானது 2002 சாண்ட் எகிடியோ அமைப்பால் தொடங்கப்பட்டது. இந்நோய்க்கு சிகிச்சை மேற்கொள்ள இயலாதவர்களுக்காகவும் போக்குவரத்து வசதி இல்லாத மக்களின் சிகிச்சைக்காகவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இத்திட்டமானது ஆப்பிரிக்காவில் 130,000 குழந்தைகளின் ஆரோக்கியமான பிறப்பிற்கு வழிவகுத்துள்ளது. இந்த திட்டம் சுகாதார கல்வியின் அடிப்படையில் ஒரு புதிய சுகாதார மாதிரியை தருகிறது. HIV என்னும் உயிர்கொல்லி தொடர் சிகிச்சை வழியே தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை என இத்திட்டம் கூறுகிறது. ஆப்பிரிக்காவில் பல்வேறு காரணங்களுக்காக பிற மக்களை போன்று அவர்களால் ஆன்டிரெட்ரோ வைரல் சிகிச்சை எடுக்க முடியவில்லை. தவறான எண்ணம், கலாச்சாரம் போன்றவற்றால் சிகிச்சை எடுக்க தயங்கினார்கள். நாங்கள் உண்மை என்ன என்று காட்டினோம். இலவச ஆன்டிரெட்ரோ வைரல் சிகிச்சையை அறிமுகப்படுத்த நாங்கள் போராடினோம். திருத்தந்தை இங்கு வருகை தந்து 1 வருடத்திற்கு மேலான நிலையில் தொற்று நோய் காலத்திலும் இந்த திட்டமானது சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவியது. HIV ஒரு தொற்று நோய், COVID-19 ஒரு தொற்று நோய். இன்னும் எதிர்காலத்தில் எத்தனை தொற்று நோய் வந்தாலும் சாண்ட் எகிடியோ போன்ற அமைப்புகளில் உள்ள மக்களின் சீரிய முயற்சியால் அவற்றை எதிர்கொள்ள முடியும். தற்போது இந்த திட்டமானது உலகின் 10 நாடுகளில் 50 ட்ரீம் திட்ட மையங்களாகவும் 28 ஆய்வக கிளினிக்குகளாகவும் செயல்பட்டு வருகின்றன. இது ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளித்து சுகாதார படிப்பினைகளை வழங்கியுள்ளது. இன்னமும் வழங்கும் என்பது சிறப்புக்குரியது. நேட்டிவிட்டிசீன் எனப்படும் கிறிஸ்து பிறப்பு குடிலை முதன் முதலில் புனித பிரான்சிஸ் அசிசியார் தான் வடிவமைத்தார் என்பது நமக்கு தெரியும்.
அதனை நினைவுகூரும் வண்ணம் அசிசி நகரில் ஆண்டுதோறும் கிறிஸ்து பிறப்பு குடில் அமைப்பது வழக்கம். இந்த ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு குடில் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. நேட்டிவிட்டி சீன் எனப்படும் பாரம்பரிய குடில் அமைக்கும் பணியானது அசிசி நகரில் தொடங்கப்பட்டு உள்ளது. கிறிஸ்து பிறப்பை சிறப்பாக கொண்டாடும் அசிசி நகரமானது இந்த ஒளி விளக்குகளாலும் வண்ண ஓவியங்களாலும் கிறிஸ்து பிறப்பு குடிலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக புனித பிரான்சிஸ் அவர்களின் பிரதான பேராலயம் மற்றும் புனித ருபினோ பேராலயம் ஆகிய இரண்டு பேராலயங்களும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இது அந்நகரத்தின் கண்கவர் காட்சியாக இருக்கும். பேராலய நுழைவு வாயிலுக்கு முன்னால் காணும் காட்சியானது நமக்கு இறைவன் பிறப்பை உணர்த்தும் வண்ணம் இருக்க வேண்டும். அந்த காட்சியில் நம்மை மூழ்கச் செய்ய வேண்டும். 50 சுரூபங்களை கொண்ட ஒரு பெரிய குடிலாக இது அமைக்கப்பட உள்ளது. இதில் கூடுதலாக ஒரு செவிலியரின் சிலையானது சுகாதார பணியாளர்களுக்கு மரியாதையை செலுத்தும் வண்ணம் நிறுவப்பட உள்ளது. இந்த குடிலானது 1223 ஆண்டு புனித அசிசியார் அவர்களால் அமைக்கப்பட்ட குடிலை புரிந்து கொள்ளும் ஒரு அழைப்பாக இருக்க முயலும். புனித அசிசியார் என்ன செய்துள்ளார்? நமக்கு தெரிந்ததை போன்று கொஞ்சம் வைக்கோல் சுரூபங்கள் என வெளியே அடையாளமாக குடிலை உருவாக்கவில்லை. மாறாக கிறிஸ்துவின் பிறப்பை ஏழை எளிய மக்களும் உணரும் வண்ணம் உருவாக்கினார். நாம் உண்மையிலே முதிர்ச்சி அடைந்தவர்களாக கிறிஸ்துவின் ஒளியை உணர அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பிறக்கிறார். இவ்வாறு கிறிஸ்து எனும் ஒளி நமக்கு வெளிச்சம் கொடுத்து நம்மை வழி நடத்தும். இந்த வருடம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட அசிசி நகருக்கு வர முடியாதவர்களும் இந்த குடிலை காணும் வண்ணம் இணையதளம் ஒன்று தொடங்கப்பட்டு உள்ளது. llnataldifrancisco.it என்னும் இணையதளம் வழியே இந்த குடிலை 2021 ஜனவரி 6 வரை காணலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா நெருக்கடி நிலையில் எப்படி அமைதியாக வாழ்வது என வழிகாட்டும் வண்ணம் அருட்தந்தை ஒருவர் புத்தகம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. அமெரிக்காவில் COVID-19 தொற்றுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த இந்த நேரத்தில் அருட்தந்தை இந்த நெருக்கடி நிலையை சமாளிக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தனக்குரிய பங்கை செயல்படுத்தினார். இந்த கொரோனா தொற்று நோய் காலமானது தற்கொலை எண்ணங்கள், போதை பழக்க வழக்கங்கள், மனச்சோர்வு என பல மக்களின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்தது. இது பலருக்கு சிறந்த தருணமாக இல்லை. அதனால்தான் அருட்தந்தை ஜெஃப்ரி அவர்கள் நெருக்கடி நிலையில் அமைதியுடன் வாழ்வதற்கான வழியை லிவிங் இன் பீஸ் என்ற புத்தகமாக வெளியிட முடிவு செய்தார். லிவிங் இன் பீஸ் ஊரடங்கில் வழங்கப்பட்ட மறைவுரையின் தொகுப்பாகும். இது இயேசு கிறிஸ்து மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை பற்றி கூறுகிறது. பெரிய பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் இருள் வெல்லாது, கிறிஸ்துவின் ஒளி வெற்றி தரும் என்ற நம்பிக்கையை இது தருகிறது. இந்த புத்தகத்தில் கடவுளின் கருணை குறித்து அருட்தந்தை ஜெஃப்ரி அவர்கள் எழுதியுள்ளார். இது நிலையற்ற நேரங்களில் ஏற்படும் நமது மனச்சோர்வை நீக்கி நமக்கு நம்பிக்கையையும் புது ஆற்றலையும் கொடுக்கும் என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும். இறைவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவும் தூய வாழ்வு வாழவும் பாடல் வழியே நமக்கு அழைப்பு விடுக்கும் பாடகர் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். என்னை எடுத்துக்கொள்ளும் என பொருள்படும் டேக் மீ என்ற பாடலின் பாடலாசிரியரும் பாடகரும் தான் சிலி நாட்டைச் சேர்ந்த பிரான் கொரியா ஆவார். இந்த உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான பாடலானது மக்களை மகிழ்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லும் என இவர் கூறுகிறார். இந்த பாடல் உருவாகும் பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. பலர் இந்த பாடல் காட்சியில் என்னோடு பணிபுரிந்துள்ளனர். இது இறைவனால் அழைக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் உணர்வு. கடவுளால் நான் மிகவும் நேசிக்கப்பட்டேன், அழைக்கப்பட்டேன், அவரது பணிக்காக அனுப்பப்பட்டேன். சிறந்த ஸ்பானிஷ் கிறிஸ்தவ ஆல்பத்திற்காக லத்தீன் மொழிக்கான கிராமி விருது வென்ற கத்தோலிக்க இசைக்குழுவான ஆல்பா ரெரோஸின் முன்னாள் உறுப்பினரான பிரான்சிஸ்கா கொரியா தான் பிரான் கொரியா என அழைக்கப்படும் இவர்.
இவர் தனியாக செயல்பட தொடங்கியதிலிருந்து கடவுள் தன் வாழ்வில் செய்த நன்மைகளை பாடல்களாக உருவாக்கி வருகிறார். இவரது பாடல்கள் ஒரு சாட்சி என இவர் கூறுகிறார். என் வாழ்க்கை மிகுந்த வழி நிறைந்தது. என் குடும்ப வரலாறு வேதனைகள் நிறைந்தது. இருந்த போதிலும் அவற்றிலிருந்து வெளிவர கடவுள் எனக்கு வாய்ப்பளித்துள்ளார். அவரது எல்லையற்ற அன்புக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். லெவாமே என்பது பிரான்கோரியாவின் மூன்றாவது தனி பாடலாகும். அவரது சமீபத்திய படைப்பின் ஒரு பகுதியில் பிற சிறந்த கலைஞர்களும் இணைந்து பணியாற்றி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு உள்ளங்களே, இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்கிய இந்த காணொலிகள் வாயிலாக வத்திக்கானில் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் அனைத்தும் உங்கள் அனைவரின் கண்களுக்கு விருந்தாக மட்டுமின்றி நேரில் சென்று பார்க்க முடியவில்லையே என்ற குறையும் நீக்குவதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் புது புது நிகழ்வுகளோடு உங்கள் அனைவரையும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மரியன் மைந்தன், தமிழ் ஜோ. நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.